श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्रुतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम भीजयन्ती विभूषणम्। श्रीमद्भागवतत्ल கோகுலத்திலிருந்து இந்த கோபவருத்தர்கள்லாம் இந்த இடத்துல கோகுலத்தில் சில சில விரும்பாத செயல்கள் நடைபெறுவதனால இந்த இடத்தை விட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு போவோம் என்று தீர்மானம் பண்ணினதும் அந்த பிருந்தாவனத்துக்கு தங்களுடைய தனங்களான பசுக்களோட பெண்டீர் குழந்தைகள் எல்லாருடையும் கோபர்கள் எல்லாரும் கிளம்பி போனா பிருந்தாவனத்துக்கு போனான்றது பார்த்தோம். இந்த பிருந்தாவனம்ல இருந்த ஒரு அத்தியாச்சரியமான சன்னிவேசங்களையும் சொல்லி சொன்னார். அங்க இருக்கிற புல்லெல்லாம் மேய்ச்சு மாட்டுக்கு சக்கர பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். அந்த கரும்பு மாதிரி இனிக்கிறதாம் புல்லெல்லாம். அப்படிலாம் அந்த விசேஷத்தை பிருந்தாவனத்தில் அந்த கோவர்தன கிரிக்கும் யமுனை ஆற்றுக்கும் இடைப்பட்ட ஒரு பசுமையான ஒரு ஸ்தலம், அது கோபர்கள் அந்த கோக்கள் எல்லாருக்குமே ரொம்ப போக்கியமாக இருந்தது அப்படின்றத சொல்லி சொன்னார். அங்கே அந்த பிருந்தாவனத்தில் கண்ணன் பலராமரோட சேர்ந்தும் மீதி கோபர்களோட சேர்ந்தும் அந்த கண்ணையும் மாடையும் மேய்க்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்த என்பதையும் நாம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துலதான் யமுனா தீரத்துல இவ கண்ணு மேய்ச்சின்னு இருக்கா. கண்ணு மேய்ச்சின்னு இருக்கச்சு ஒரு அசுரன் வரான். அந்த அசுரன் கண்களுக்கு இடையில தானும் ஒரு கண்ணா இருந்துட்டு அந்த கண்ணை இந்த அவனுடைய பரமோத்தேசியம் தான் ஒரு கண்ணாக இருந்து கொண்டு கண்ணனை அழிக்கணும்ன்றதுதான். இப்படி அந்த எண்ணத்தோட அந்த கண்ணுகள் நடுவில் இருக்கச்சே அத கண்ணன் புரிஞ்சுட்டு புரிஞ்சின்றதுனால அந்த கண்ணனை என்ன பண்ண அந்த மாட்டை அந்த கண்ணுக்குட்டியை மாத்திரம் காலையும் வாலையும் பிடிச்சுட்டு கிடுகிடுன்னு ஒரு சுத்து சுத்தி அங்க ஒரு பெரிய கபித்த மரம் விளாமரம் இருந்திருக்கு. அந்த விளாமரத்துல நிறைய பழங்கள்லாம் இருக்கு. அது தவிர அங்க எங்கெல்லாம் மரங்கள்லாம் காட்டுப்பூக்கள்லாம் நிறைய பூத்திருக்கு. அந்த மரத்து மேல விட்டு அடிச்சு அதுல கபிதாசுரனும் ஒரு அசுரனும் இருந்ததாக ஒரு விருத்தாந்தம் வேற இடத்துல சொல்லிருக்கு. அந்த கபித்த விளாம்பழம் ரூபத்திலேயே ஒரு அசுரன் இருக்கான். அந்த அசுரன் மேல இந்த வத்சாசுரனை அடிச்சதுனால ரெண்டு பேரும் தப்புன்னு வந்து கிழ விழறலாம். இப்ப ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா ஒரே சமயத்துல ரெண்டு பேரையும் வதம் பண்ணிட்டேன். இத பார்த்த உடனே கபித்தைஹி மகா கபித்தைஹி மயாகாயா பாத்தியமானை பபாதஹா. இப்ப இத தூக்கி அடிச்சதுனால இந்த வேகத்தினால அந்த மரத்துல இருந்த விளாம்பழம் மொத்தம் திரதுடன் கொட்டிருச்சு. ஜஞ்சாமார்த்த தூதஜோத நயத்தகா சாம்பாதி கோயங் கிரமஹான்னு சொல்றார் சுவாமி தேசிகன். தயாசதகத்துல சொல்லுச்சு தயாசதகன் நூறு ஸ்லோகமும் வந்தது. இந்த நூறு ஸ்லோகமும் ஒவ்வொரு ஸ்லோகமா யோஜனை பண்ணி எழுதின ஸ்லோகங்களா இவை என்று ஒரு கேள்வி வருது.
முதல்ல பிரபத்திய தங்கிரியும் பிராயகான்னு சொல்லச்சு, அனுஷ்டு சந்தஸ்ல சிந்தன சின்ன விருத்தத்துல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா இந்திர வஜ்ரா உபேந்திர வஜ்ரா வம்சஸ்தம் இப்படி எல்லாம் சின்ன வசந்தத்துல காசிகரன் இந்த மாதிரி விருத்தங்கள்ல போய் அப்புறம் பெரிய விருத்தமாக இருந்துருக்கிற சிறகரையில முடிச்சு பிருத்வி விருத்தம் இப்படி எல்லாம் சொல்லி பண்ணிரலையோ, இவ்வளவு விருத்தத்துல இப்படி எல்லாம் பண்ணின அமைச்சது ஒவ்வொரு விருத்தமா ஒவ்வொரு ஸ்லோகமா யோஜனை பண்ணி எழுதின ஸ்லோகங்களான்னு கேட்ட, அப்படி இல்லையா? ஒரு பெருங்காத்து அடிச்சதுன்னாக்கா மாமரத்துல இருக்கிற மொத்த மாம்பழமும் பழுத்து தொங்கின்னு இருக்கிற மாம்பழம் மொத்தம் ஒரே சமயத்துல குட்டி போயிடுற மாதிரி அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்தினால சுவாமி தேசிகன் திருவுள்ளத்துல திருவுள்ளம் துவாரமாக இவர் மனசு துவாரமாக வெளிப்பட்ட தயாதேவி விஷயமான ஸ்லோகங்கள் தானே தவிர தான் உட்காந்து பிரயத்தனம் பண்ணி பண்ணின ஸ்லோகங்கள் அல்லன்னு ஜஞ்சாமார்த்த தூதஜோதனயதா சாம்பாதிகோயம் கிரமஹான்னு சுவாமி தேசிகன் கடைசியில சாதிக்கிற அந்த ரீதியில இந்த வத்தாசுரனை அடிச்சதுனால அந்த மரத்துல இருக்கிற வளாம்பழம் மொத்தம் கொட்டி கொடுத்து அதுல இருக்கிற கபிதாசுரனும் அழிஞ்சு போயிட்டான். இங்க கீழே பார்த்தா ரெண்டு ராட்சசால் தொகுதியில வந்து வேற இதை பார்த்த உடனே தேவதைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். கூட இருக்கிற கோபுரர்களுக்கா என்னதுன்னு புரியல. என்னடா கண்ணா அங்க மேலேருந்து புஷ்ப வருஷ்டி பொழியிடுது தேவதைகள்லாம், என்னடா உண்மையில மாத்திரம் இவ்வளவு புஷ்பம் பொழியிடுது புஷ்ப வருஷ்டி மாதிரி இருக்கா இது என்னன்னு. அதெல்லாம் புஷ்ப வருஷ்டி எல்லாம் ஒண்ணும் இல்லை, இதை போட்டு அடிச்சனாலே அடிக்கச்சு அந்த காத்துல சலிச்சு வருவோம்னா அந்த புஷ்பங்கள்லாம் என் மேல வந்து முள்ள முள்ள விழுது அவ்வளவுதானே தவிர இது புஷ்ப வருஷ்டி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவளுக்கு சொல்றேன்ற விஷயம் வரைக்கும் நம்ம இதுக்கு மின் உபன்யாசத்துல பார்த்தோம். இன்னைய தினத்துல வத்சாசுரன் பகாசுரனுடைய வதத்தை பார்க்க போறோம். இது பாகவதத்துல ஒரு பிரதானமாக சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. பகாசுர வதம் அகாசுர வதம் இந்த வதங்கள்லாம் இன்னைய தினம் பகாசுர வதத்தை பார்க்கலாம். பிருந்தாவனத்துல கண்ணன் சந்தோஷமாக மாடெல்லாம் வச்சுட்டு இருந்து பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் எட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே எட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. பெருமாள் வானிலரவசராக இருந்திருக்கிற எம்பெருமான் இவர் எல்லாரையும் நியமிக்கிறவராக இருந்திருக்கிற எம்பெருமான் இவர் நப்பின்னை பிராட்டிக்காகவே பிராப்த யவனனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் தன்னுடைய நிலையை காட்டாமல் தான் தான் சர்வேஸ்வரன் சர்வ நியாமகன் என்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில காண்பிச்சுக்காமல் திருவாயர்பாடியில ஒரு கோபர்களுக்குள்ள தானும் ஒரு கோபனாக அவதரித்த செம்பெருமான் இங்க பட்டிமைந்தோர் மேய்ந்தோர் காரேறு என்பதாக சொல்ற கண்ணபிரான் என்கிற ஒரு காளை பட்டிமேய்ந்து என்ன சொல்ற பட்டிமேய்ந்துன்னாக்க என்ன அர்த்தம்னா சில காளைகள்லாம் ஒரு கட்டுக்கு வராமல் அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும். ஒரு யானை கருப்பந்தோட்டத்துள்ள நுழைஞ்சிடுத்துனாக்க அது இஷ்டத்துக்கு சஞ்சரிக்கும். அந்த கரும்பு பாதி கரும்பை மெரிக்கும், பாதி கரும்பை சாப்பிடும், பாதி கரும்பை துவம்சம் பண்ணும், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். அது இப்படி இருந்துருக்கிற இந்த கண்ணன் இவனும் எப்படி இருந்துருக்கான் அப்படின்னா வெண்ணைய களவு கொள்ளது, பெண்களை பரிபவப்படுத்துறது, அவளுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கறது, இப்படி பலவிதமான
குறும்புகளை பன்னெண்டு ஒரு காரேராக திகழ்ந்தவன் பலதேவர்கோர்க்கு கன்றாய். இப்படி பெண்களுக்கெல்லாம் தீம்பு செய்பவனாக இருந்தாலும் கூட பலராமர் சொல்லிட்டேருனாக்க அதுக்கப்புறமா அது வேற ஒன்றும் பண்ண மாட்டானா, அந்த கோடை மீற மாட்டாரான் பெருமாள். அவ்வளவு பவ்யனாக இருந்துருப்பாராம். பலதேவர்கோர்க்கு கன்றாய். பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் காட்டில் எழுந்திருளச்சே, லக்ஷ்மணன் ராமனிட்ட கட்டளைகள்லாம் செஞ்சுண்டு அவர் பின்னாடி வந்த அந்த லக்ஷ்மணனே தான் பலராமனாக அவதாரம் பண்ணிருக்க. அவர் சொல்றதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்லி இந்த கிருஷ்ணாவதாரத்துல பலராமரும் கண்ணனுமா இந்த பிருந்தாவனத்துல கோலாகலமா இருந்துருக்காளாம், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளாம். இவ ரெண்டு பேரும் ஒப்பற்ற தம்பி ராமலக்ஷ்மணால் மாதிரி பலராமரும் கிருஷ்ணனுமாக இருந்துருக்க. இட்டிஹிரிட்டு விளையாடி அங்க போகச்சு பார்த்தோம்னாக்க, மாடு மேய்க்க போறவெல்லாம் பார்த்தோம், கிராமத்துல பார்த்தோம்னா தெரியும், தனியா ஒத்தரே ஒருத்தர் மாத்திரம் மாடு மேய்ச்சி மேய்ச்சும் போக மாட்டார். ஒரு பத்து பேர் இருப்பா, நிறைய அந்த கிராமத்துல இருக்கிற அந்த ஒத்த வயசுல இருக்கிற குழந்தைகள் சின்ன பசங்க எல்லாருமா சேர்ந்துதான் மாடு மேய்க்க போவா. தங்காத்து மாடு அவாத்து மாடுன்னு எல்லாராத்து மாடையும் மாடு மேய்ச்சி ஓட்டிட்டு எல்லாரும் மந்தையா போயிட்டு இவாளும் அதன் பின்னாடி போயிட்டு இருப்பாளாம். இவெல்லாம் எட்டீரிட்டு விளையாடி என்ன சொல்லி சொல்ற, எட்டீரிட்டு விளையாடுன்னு சொல்லச்சே, அதாவது அந்த ஒரு கோலாகலம், அந்த விளையாடிச்சே ஒரு கோலாகலம் இருக்க, அது நமக்கு வாக்குனால சொல்ல முடியாது, அது சந்தோஷத்துக்கு ஒரு வெளிப்பாடாக இருக்கும். இந்த பசங்க எல்லாம் கொம்பு வச்சுட்டு போவா, உண்டிகோல் வச்சுட்டு போவா, கோலி எடுத்துட்டு போவா, புல்லுக்கோட்டி எடுத்துட்டு போவா, எல்லாம் பண்ணுவா. மாடு பாட்டுக்க மேய்ஞ்சின்னு இருக்கும், கண்ணு பாட்டுக்க மேய்ஞ்சின்னு இருக்கும். இவா ஒரு பக்கத்துல உட்காந்து கோலி விளையாடின்னு இருப்பான், புல்லுக்கோட்டி விளையாடின்னு இருப்பான், உண்டுகோல் வச்சுட்டு மரத்துல இருக்கிற பழங்கள்லாம் அடிச்சு அதெல்லாம் வச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருப்பான். இவாளுக்குள்ள ஒரு தனி ஒரு சந்தோஷம். இப்ப இந்த பலராமர் கீழே இவர் பவ்யமா இருந்துட்டு கண்ணன் மீதி கோபர்களோட சேர்ந்து அவளோட இவரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கு. அது மாடு மேஞ்சுட்டே இருக்கச்சே இவா ஒரு இடத்துல ஒரு பிராந்தத்துல பரசமான பல்சப்பெல்லாம் விளையாடிட்டு இருப்பா. இதுக்குதான் கபடின்னு சொல்றாள் இன்னைக்கு, அது அன்னிலிருந்து ஏற்பட்ட ஒரு விளையாட்டு தான் அது. இப்படி எல்லாம் விளையாட்டுகள் எல்லாம் விளையாடிட்டு இருப்பா. அதுக்கு ஒரு கோலாகலத்தை சொல்லி விளையாட்டு. அப்படி விளையாடிட்டே இருப்பாளே, அப்படி இருக்கிற கண்ணனை இங்க வந்து பார்த்தங்களா நீங்கன்னு கேட்கிற ஆண்டா. இதுல ஒரு சந்தோஷம்ன்றத சொல்லி சொல்ற. ஆனா எந்த ஒரு சமயத்திலையும் இந்த பசுமாடு கண்ணுகளுடைய ஒரு தேவைய பூர்த்தி பண்ணாத இவா விளையாட மாட்டான். அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். விளையாடிண்டே இருப்பா. அந்த மாடுக்கு தண்ணி காமிக்கிற வேலை வந்துருத்தோம்னாக்க, எங்க கிட்டக்க நீர்நிலை என்ன இருக்கோ, குளமோ ஏரியோ என்ன இருக்கோ, அங்க ஓட்டி போய் அங்க தண்ணி காமிப்போம். வெயில் காலமா இருந்து ரொம்ப வெயிலா போயிடுச்சு அப்படின்னா, அந்த வெயிலுக்கு முன்ன மாடை மேய்ச்சிட்டு அந்த வெயில்ல ஒரு மரத்து நிழல்ல நல்ல பக்குவமா இருக்கக்கூடிய நிழல் இருக்கிற கொண்டு போய் மாட்டை மந்தைய மடக்கிட்டு இவானும் அங்க உட்காந்துட்டு இருப்பா. குளிர்காலமா இருந்ததுன்னாக்க ஆத்துலேருந்து வேணா ஓட்டியும் போயிடுவாள் தவிர, அங்க மரத்தடியில இந்த மாட்டெல்லாம் அப்படியே மடக்கி வச்சிருப்பான். வெயில் வந்த விற்பா அந்த புல்லெல்லாம் நுனியெல்லாம் பனியா இருந்துன்னாக்கா மேயாது. எருமை வேணா மேயுமே தவிர மாடு மேயாது. அந்த ஈரத்தோட இருந்தா மேயாது. அந்த ஈரம் போன பிற்பாடுதான் மாடு மேயும். அதனால இவ என்ன பண்ணுவா, ஈரம் போற வரைக்கும் மெய்யல் வர வரைக்கும் மாட்டெல்லாம் ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அதுக்கு மந்தையில மடக்கிறதுன்னு சொல்றது, அதை மடக்கிட்டு அப்புறமா அந்த மாட்டெல்லாம் ஓட்டிட்டு போகலாம். அதை ஓட்டிட்டு போய் அதுக்கு உண்டான ஒரு புரஸ்காரம் எல்லாம் பண்றது
அதுதான் சொல்லி இந்த இடத்துல சொல்லி சொல்றார். இவாளுடைய இட்டிருட்டுன்னு கோலாகலமாக விளையாடுறதாக இருந்தாலும் கூட அது எல்லாமே இவா சந்தோஷத்தோடு மாத்திரமில்ல, இட்டமான பசுக்களை அந்த பசுனாக்க கண்ணனுக்கு அவ்வளவு சந்தோஷமா, அதுலயும் கண்ணுனாக்க இன்னும் ரொம்ப சந்தோஷமா, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு ஒவ்வத்தி ஆழ்வார் சாதிக்கிறார். நம்ம ஆழ்வார் ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியசூரிகள்லாம் முக்தாளும் சேர்ந்து ஹாவுஹான் சமகானம் பண்ணிண்டு ஸ்தோத்திரம் பண்ணாலும் கூட அத்த காட்டிலும் பெருமாள் ரொம்ப விசேஷமாக நினைக்கிறது எது அப்படின்னா, அங்கேயும் ஒரு பத்து கோபுரர்கள் வந்தாள்னாக்கா அவளோட மாடு மேய்ச்சிண்டு அவ பின்னாடியே போயிட்டு கோலி விளையாடிண்டு வேற எதனா இந்த மாதிரி பலிச்சப்பெல்லாம் விளையாடிண்டு இருக்கிறது இருக்க அந்த மாடு பின்னாடி போறது இருக்க அதுதான் கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது போல அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படி பசுக்களை மேய்க்க இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி அப்படின்னு சொல்லி சொல்ற. இவ ரெண்டு பேருமா சேர்ந்து தீர்மானம் பண்ணுவா, இப்படி மாடை ஓட்டிண்டே போயிட்டு இருக்கோம், இந்த இடம் தாண்டி போயிட்டுனாக்க மறுபடியும் தண்ணி இருக்கிற இடம் இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்கும், அதுக்குள்ள அந்த கண்ணுக்கு பசுக்களுக்கெல்லாம் தாகம் அதிகமாயிடும், ஆகையால இங்கேயே இன்னும் கொஞ்ச நாள் இருந்து அது தண்ணியும் குடிக்கும்படியாக பண்ணிட்டு அப்புறம் போலான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அப்பப்போ அந்த பசுக்களுடைய க்ஷேமத்தையே எப்பவும் நினைச்சுண்டு இனிது மறித்து நீரோட்டி விட்டு கொண்டு விளையாடன்னு சொல்லச்சு. அந்த இடத்துல வரைச்சு ஒரு அபிமத சித்தி, தான் எது விரும்புறனோ விரும்புறது, அதாவது பசுக்களுக்கெல்லாம் வயர் நிறைய புல்லு கிடைக்கிறது, தாகம் அடங்குற மாதிரி தீர்த்தம் கிடைக்கிறது, இப்படி ஒரு நிலையினால ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அப்படி ஒரு சந்தோஷத்துல ஏற்படுச்சு தன்னுடைய நிலைய பார்க்கல, தன்னுடைய வேஷ்டி அழுக்கா போயிடணும், இல்ல தனக்கு புல்லாங்குழல் எடுத்துட்டு வாத்தியம் வாசிக்கிறது தான் சந்தோஷம், அதுக்கு தடங்கள் வந்துடும்னு அதை பத்தி நினைக்காமல் அங்க வந்து மாடு எப்படி போறதோ அதன் பின்னாடியே போயிட்டு அந்த மேய்க்கிறதையும் அது தண்ணி குடிக்கிறதுலையும் அது புல் மேயறதுலையும் பார்த்து பார்த்து ஒரு சந்தோஷம் இருந்துட்டு, இப்படி பிருந்தாவனத்துல கண்ணனும் பலராமரும் சஞ்சாரம் பண்ண என்பதை ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக சாதிக்கிறார். பட்டி மெகிந்தோரு காரேறு வலதேவர்கோரு கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடவிருந்தாவனத்தே கண்டோமே. அப்படி ஒரு பிருந்தாவனத்தினுடைய ஒரு பாவனம் அந்த இடத்துல இவாள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான்னு சொல்லி சொன்னார். தௌ வத்ச பாலகௌ பூத்வா சர்வலோகைக பாலகௌ சப்ராதராசௌ கோவத்சாச்சாரயந்தௌ விஜயரதுஹு. தௌ வத்ச பாலகௌ, வத்ச கண்ணுகளை மேய்ப்பவர்களாக பலராமரும் கண்ணனும் இருக்கிறான். உண்மையில பார்த்தோம்னாக்க சர்வ பாலக்கள் அவ, சர்வ பாலக்கள்னாக்க எல்லாரையும் ரட்சணம் பண்றவர்களாக இருந்திருக்கிறவர்கள் அவ, அவ போய் மாட்டு பின்னாடி போயிட்டு இருக்காளாம். சப்ராதராசோ கோவத்சா ஸ்டாரயந்தோ விஜயரதுசு, அவள்லாம் எப்படி போற அப்படின்னு கேட்டா காத்தால சாப்பிடுறதுக்கு வேண்டிய ஆகாரம் இருக்க அந்த ஆகாரத்தை கொம்புல கட்டிட்டு எடுத்துட்டு போயிடும். முதல் நாள் ராத்திரியே சாதம் பண்ணுவாளாம், அந்த முதல் நாள் பண்ணின சாதத்தை மறுநாள்
மூட்டை கட்டிண்டு பழைதான் மூட்டை கட்டிண்டு அதை எடுத்துட்டு போவா. மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு கோபியர்கள் மத்தியானம் காசு காரியத்தெல்லாம் பார்த்து வீட்டு காரியத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா மத்தியான சாதம் கொண்டு வருவா. அப்படி ரொம்ப தூரம் போறதா இருந்ததுனாக்கா ரெண்டு வேளைக்கும் மூட்டை கட்டி கொடுத்துருவா. இது எல்லாத்துலயும் கொம்புல ஒரு உரி மாதிரி கட்டி அந்த வடக்கெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருந்துட்டு இருக்கு. அந்த உரியில மேல ஒண்ணு கீழே ஒண்ணு ரெண்டு மூணு பாத்திரமா இருந்துட்டு இருக்கும். அந்த பாத்திரத்தை அனாயாசமா தோல்ல போட்டுட்டு அவ பட்டுக்கு போயிட்டு இருப்பா. இப்ப எல்லாம் பையெல்லாம் பின்னாடி மார்ல கட்டிக்கிறது முதுகுல கட்டிக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு ஏற்பட்டது இல்ல, அது அன்னைக்கே ஏற்பட்டதுதான். அதெல்லாம் அந்த கொம்புல கட்டி பின்னாடி போட்டு தம் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு இருப்பா. இவெல்லாம் சஞ்சரிச்சல் இருப்பாளாம். சப்ராதராசம் கோபத்தாரயந்தோம். அவளுடைய முக்கியோத்தேசமே ஒன்னே ஒண்ணுதான், என்னன்ன பசுவும் கண்ணுக்குட்டிகளும் பட்னி இல்லாத இருக்கணும். எந்த சமயம் அவைகளுக்கு உகப்பாக இருக்குமோ, அதாவது மேய்வதற்கு உகப்பாக இருக்குமோ ஏற்றதாக இருக்குமோ அந்த சமயத்துக்கு அதை மேய்ச்சலுக்கு விட்டுணும். அதுதான் முக்கியம். தான் சாப்பிட்றது சாப்பிடாததெல்லாம் ரெண்டாவது தான். ஆகையால இவ சாப்பாடையே மூட்டை கட்டிட்டு போயிடுவான்னு சொல்லி சொல்றார். ஸ்வம் ஸ்வம் வத்சகுலம் சர்வே பாலயிஷ்யந்த ஏகதா கத்வா ஜலசயாபியாசம் பாயயித்வா பபுர்ஜலம் தே தத்ர ததுசுர்பாலாஹ மகாசத்வம் அவஸ்திதம். மாடு மேய்ஞ்சதுனாக்க அதுக்கப்புறமா அது தண்ணி குடிக்கும். தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த மாட்டெல்லாம் ஓட்டியும் போய் மாடு கணக்குட்டியெல்லாம் ஓட்டியும் போய் அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு நீர்நிலை இருக்கு. அந்த நீர்நிலையில தண்ணி குடிச்சுட்டு இருக்கிறது பார்த்தாலாம். அது தண்ணி குடிச்சுட்டு போச்சு. கண்ணனும் தன்னுடைய மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டி இவைகள்லாம் அந்த நீர்நிலையில தண்ணி குடிக்கிறது அதுக்கோசரம் போயிருக்காரு. அதையும் ஓட்டின்ட்டு போயிருக்கு. அப்ப பார்த்தோம்னா ஒரு பெரிய பக்கம் அது வெளுவிளையில்னு இருந்துட்டு இருக்கு. அது பார்த்தோம்னா இது என்னடா, இது ஒரு கைலாசம் இல்லையே, தனியா இங்க வந்துருத்தா என்னன்னு தெரியலையா. அவ்வளவு பெரிய மலையாக ஒரு கொக்கு ஒண்ணு இருந்துட்டு இருக்கான். தத்ர சுகு வஜ்ர நிர்பின்ன கிரிசிருங்கமி வச்சுதம் தவை பகோ நாம மகானசுரா பகரூபத்ருத்து ஆகத்ய சஹசா கிருஷ்ணம் தீக்ஷ்ண துண்டோக்ரதத்வலி. அதுக்கு பகன் பேரு. பகன் பேர் இருக்கிற மகான் அசுரஹா பகரூப திருத்து, பெரிய ஒரு பலிஷ்டனான ஒரு அசுரன். அவன் பகரூபத்தை இந்த கொக்கு ரூபத்தை எடுத்துண்டு இப்படி முள்ள முள்ள தத்தி தத்தி அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கான். கண்ணனும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, இது என்னடா, நாம இத்தனை நாளா பார்க்காத ஒரு ஜந்துவா இருக்க, இவ்வளவு பெரிய பட்சி நாம பார்த்ததே இல்லையே, இது எப்படி இங்க வந்ததுன்னு அவர் மலைச்சு போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி அதை ஆண்டு பார்த்துட்டே இருக்கச்சே அந்த அலகால ஒரு கொத்து குத்தி கண்ணனை உள்ள முயங்கிடுத்தாது. ஆகத்திய சகதா கிருஷ்ணன் தீட்சத்துண்டோ கிரசத்வலி அத முன்கொடுத்து முழுகு போயிட்டாக்க என்னாச்சு அப்படின்னா, எல்லாரும் சின்ன பசங்க பாவம். பலராமர் பார்த்துட்டே இருக்கார். கிருஷ்ணம் மகாபக கிரஸ்தம் கிருஷ்ணா ராமாதயோத்பகம் பபூபு இந்திரியாணிவ வினா பிராணம் விஜயதசரா அப்படின்னா, பிராணம் இல்லாத போயிடுத்துனாக்க இந்திரியங்கள்லாம் ஒன்னதுக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடுமோ. இந்த கண்ணு காது மூக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்திரங்கள் இந்திரியங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒரு போட்டி வந்துதான். கண்ணு சொல்லித்தான் நான் தான் சிறந்தவன், மூக்கு சொல்லித்து நான் தான் சிறந்தவன் நான் தான் சிறந்ததுன்னு ஒவ்வொரு இந்திரியங்களும் சொல்லித்தான். அப்படி சொல்லச்சே சரி பார்ப்போம் யார் சிறந்தவான்றத தீர்மானம் பண்ணுவோம்னு இது வேதத்துல வர ஒரு கதை இது. சரி பார்ப்போம் அப்படின்னா இந்த கண்ணு இந்திரியம் இருக்க, கண்ணுன்ற இந்திரியம் சட்சரேந்திரியம் இந்த சரீரத்தை விட்டு போயிடுச்சு, அதனால ஒன்னும் பிராணம் போயிடல. கண் தெரியாதே எத்தனையோ நாள் ஜீவிச்சுட்டு தான் இருந்தோம். ஆகையால கண்ணுக்கு ஒன்றும் பெரிய பிராமுக்கியம் இல்லைன்னு ஏற்பட்டது.
அதே மாதிரி காது போச்சு இது போச்சு ஒவ்வொரு இந்திரியமும் எல்லாம் போயிடுச்சு ஒவ்வொரு இந்திரியம் தனித்தனியா வெளில போன பிற்பாடு பார்த்துட்டு இருந்துச்சு அந்த பிராணன்றது இருந்துருக்க உச்சுவாச நிச்சுவாசத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற பிராணன் அது கிளம்பித்தான் அது கிளம்பின உடனே மீதி இந்திரியங்கள் எல்லாம் சொல்லிட்டுதான் ஐயோ 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 நீ போயிட்டியானா நான் எப்படி இருந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீ போகாது போகாது என்ன சொல்றதுன்ன மாதிரி இப்ப அங்க இருக்கிற கோபர்களுக்கும் கோக்களுக்கும் வத்சங்களுக்கும் கண்ணுக்குட்டிகள் எல்லாத்துக்கும் பிராணஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவர் கண்ணன் அந்த கண்ணனை இந்த கொக்கு பகாசுரன் முழுங்கிட்டு அந்த இடத்துல பிராணன் போன பிற்பாடு மீதி இருக்கிற இந்திரியங்கள்லாம் எப்படி பரிதபிச்சதோ அந்த மாதிரியாக பலராமர் முதலியவர்கள்லாம் ஐயோ நமக்கெல்லாம் கண்ணன் தானே கண்ணனே இல்லாத போயிட்டான்னா நாம எப்படி இருக்கிறதுன்னு அவ அதெல்லாம் வரச்சே அவ மொத்த பேரும் அப்படியே மனசுல ரொம்ப கஷ்டத்தோட அவள்லாம் இருந்துட்டு இருக்காளாம் இத நாராயணியத்துல சொல்லச்சே வச்சன திவசே பூஜோ பூயஸ்தரே பருஷாத்தபே தபன தனயா பாத்தா பாதுங்கதா பவதாதயா சலித கருதம் பிரேட்சா மகதுர்பகம் கலு விஸ்மிருதம் சிதிதர கருச்சேதே கைலாசைலமிவாபரம் என்ன சொல்ற ரொம்ப வெய்ய காலமா ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால அந்த ஜலாசயம் நீர்நிலை கிட்ட யமுனா ஜலத்துக்கிட்ட எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு அப்புறம் மாடெல்லாம் ஓட்டி வந்த தானும் வந்தேறான் கண்ணனும் வந்தேறான் சிதிதர கருச்சேதே அந்த மலைகள்ல சிறகுல இருக்கும்போது விஸ்திருதம் அபரம் கைலாச சைலம் இவ அப்படின்னு சொல்ற ஒரு காலத்துல மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான் அந்த மலைகள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல சஞ்சாரம் பண்ணுமா இப்படி சஞ்சாரம் பண்ணாக்கா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற பசுவோ மனுஷனோ பிராணிகளோ எல்லாத்துக்கும் ஒரு பிராணாபத்துன்றது ஏற்படும் மூலியம் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கச்சே இந்திரன் என்ன பண்ணிட்டான் அந்த மலைகளுடைய ரெக்கையெல்லாம் வெட்டி போட்டான் அந்த மாதிரி வரைச்சே மைனாக்கு பருவத்தும் அதுல இருந்து தப்பிச்சுன்றது ஒண்ணு அதுதான் சமுத்திரத்துல போச்சு ஹனுமார் போகச்சு ஹனுமாருக்கு ஒரு வழியில ஒரு சிரம பரிகாரத்துக்காக எதிர நின்றதுன்னு ராமாயணத்துல வருது கைலாச பருவத்தினுடைய ஒரு சிகரத்துக்கு அதுவும் இந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணிருந்து அது எப்படியோ அந்த இந்திரன் வந்து அதனுடைய ரெக்கைய வெட்டுறதுக்கு விட்டு போயிட்டான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பர்வதம் மாதிரி கைலாச பர்வதம் மாதிரியான ஒரு பக பக்ஷி பக ரூபத்துல ஒரு கொக்கு ரூபத்துல இருக்கிற ஒரு அசுரன் பட்சி ரூபத்துல இருக்கிற ஒரு அசுரன் அங்க வந்தானா சலித கருதம் பகம் பிரேட்சமாசு கலு ரகையை இப்படி இப்படி அசைச்சுண்டு இருந்துட்டு இருக்கானா பிபதி சலிலம் கோபம் ராதே பவந்தம் அபித்ருதா சகில நிகிலன் அக்னி பிரக்ஷம் புனர்த்ருதமுத்வமன்னே தலயித மகாத்ரோட்யாஹ கோட்யாஹ ததாது பவான் விபோ கலஜனபிதா சுஞ்சு சுஞ்சு பிரகிருஹ்ய ததாரதம் எல்லாரும் தண்ணி குடிச்சுட்டே இருந்துருக்கா கோபுரங்கள்லாம் தீர்த்த சாப்பிட்டுருக்கா வெயிலான வெயில் மாடெல்லாம் தீர்த்தம் சாப்பிட்றது எல்லாம் குடிச்சுட்டு இருக்கச்சே கண்ணனும் தீர்த்தம் சாப்பிட்றதுக்கோசரம் குடிக்கிறதுக்கோசரம் போறச்சே இது இப்படி தத்தி தத்தி வருது அது அந்த பகம் நெகிலான் அக்னி பிரக்ஷம் திருதம் உத்வமன் போனாகாம் கண்ணனும் முழுங்கிட்டா உள்ள போன நெருப்பு முழுங்கினாக்கா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் அதுக்கு அத்தால ஒரு நிமிஷம் கூட கண்ணனை உள்ள வச்சுக்க முடியல சில சமயம் நாமளே இந்த சுட சுட சாப்பிடுச்சே அந்த பத்திக்க பத்திக்க வாயுள்ள போட்டுருவோம் போட்டுட்டாக்க அந்த தொண்டை குழல்ல போகச்சு அப்படியே ஒரே சுடும் அது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி மாற பிடிச்சுப்போம் அது சுட சுடச்சே
அது கொஞ்ச நாள் சாந்தமாறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன் அந்த கொக்கனுடைய அழகு வழியா உள்ள போன பிற்பாடு அது அப்படியே ஒரே இதுவா இருக்கும், கொதிக்கிறதும். கொதிக்கிறத பார்த்த உடனே அத்தால வச்சுக்கவே முடியல. அது என்ன பண்ணிட்டு தம் தாலுக மூலம் பிரதகந்தம் அக்னிவது கோபால சோனும் பிதரம் ஜகத்குரோ சச்சத சத்யோதிருஷாட்சதம் பகதுண்டே நகந்தும் புனரபியபத்யத ஜகத்குரோஹோ. லோகத்துக்கெல்லாம் குருவாக இருந்திருக்கவர் பிரம்மா, பிரம்மாவுக்கும் அப்பாவாக இருந்திருக்கவர் பிதாமகஸ்யாபி பிதாமகன்னு திருமல நம்பியா சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி பிதாமகனுக்கும் பிதாவாக இருந்திருக்கிறவர் யாரு? சாட்சாத் கண்ணன். அந்த கண்ணன் அவ வயிற்றுள்ள போன உடனே, அது தொண்டைக்குள்ள போன உடனே நெருப்பு மாதிரி அப்படியே கண்ணனை முழுசா முழுங்கிடுச்சு. முழுஷா முழுங்கினதுனால அப்படியே நெருப்பு மாதிரி தகிக்கிறே, அது உள்ளுக்குள்ள தொண்டை குழால வச்சுக்க முடியல. உடனே என்ன பண்ணிடுத்து அந்த கொக்கு அப்படியே உமிஞ்சிடுச்சு, வாந்தி எடுத்துடுச்சு. அந்த வாந்தி எடுத்த உடனே அது என்ன பண்ணித்தான், வஜ்ராயுதம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மூக்கு அந்த அழகு அத்தால கண்ணனை டொக்கு டொக்குன்னு அடிச்சு கண்ணனை வதம் பண்ணிடணும்னு பிரயத்னம் பண்ணித்தான். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற தம் தாலு மூலம் பிரதகந்தம் அக்னிவதே கோபால சோனும் பிதரும் ஜகத்குரோ சச்சத சத்யோதி புருஷாட்சதம் பகஹ துண்டேன ஹந்தும் புனரபியபத்யத. துண்டேன ஹந்தும் புனரபியபத்யத, அந்த துண்டனாக்கா அது அழகு, அழகுனால கண்ணனை கொலை பண்ணோம்னுட்டு அப்படி அப்படியே ஓடி ஓடி அந்த இடத்துல வந்துதான், அந்த சுத்தி வந்துதான். அப்போ பெருமாள் என்ன பண்ணார்னா, சச்சத சத்யோதிருஷாட்சதம் பகத்துண்டே நகந்தும் புனரபியபத்யதம் தமாபதந்தம் சகனஹ்ய நிண்டை துண்டயோ துர்பியம்பகம் கம்சசகம் சதங்கதி. கண்ணன் தகால்னு ஏந்துட்டேரான். அங்கேருந்து அந்த ஏந்துண்டு அந்த கொக்க அந்த எந்த அழகால தன்னை குத்தி குத்தி கொலை பண்ணணும்னு வந்ததோ அந்த அழகு நடுவுல கைய விட்டுட்டேரான். கைய விட்டுட்டு சாதாரணமா இந்த துணிய கிணிய கிழிக்கிற மாதிரி இந்த மேல் பக்கம் ஒண்ணு கீழ்பக்கம் ஒரு அழகு ரெண்டு, இந்த கையால ஒரு மேல் பக்கம் அழகும் கீழ்பக்க அழகத்தை இந்த கையாலையும் எடுத்துட்டு அதை அப்படியே கிழிச்சு போட்டுறான். அத்த அதை அப்படியே புலந்துட்டேன்னு சொல்லி கிழிக்கிறதுன்னு அர்த்தம். தலையதும் அகாத்து அப்படின்னு அழகு நுனினால வந்தார்னா, கலஜனபிதா சுஞ்சு, அந்த துஷ்ட ஜனங்களை எல்லாம் எப்படி வதம் பண்ணணும்னு பெருமாளுக்கு தெரியும். அதுல ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் அது. அப்படிப்பட்ட எம்பெருமான் சஞ்சு அகிரஹியத, அந்த சஞ்சுனாக்க அந்த கொக்கனுடைய மூக்கு அந்த அழகு அதை பிடிச்சுட்டார். தந்ததார அது இப்படி பிறந்து பெருமாள் என்ன பண்ணிருக்காருன்னா, கம்சனுக்கு தோழனாக இருந்திருக்கிற பகாசுரனை சதாம் கதி, சத்துக்கள்லாம் அடையக்கூடிய உத்கிருஷ்டமான கதியை அடையும்படியாக பண்ண. பெருமாள் திருக்கையினால போறதுனால அந்த பகாசுரனுக்கு மோட்சம் கொடுத்தான். என்ன சுவாரஸ்யம், பூதனை வந்த விஷத்தோய்ந்த தன்யத்தோட கண்ணனை கொல்லணும்னு வந்தவள், அவளுக்கு அபுனர்பவம் மறுபடியும் ஜென்மம்ன்றது இல்லாதபடியான ஒரு நிலையை பெருமாள் கொடுத்தேர்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி பகாசுரன்
கம்சனை கம்சனுடைய நண்பனாக இருந்து கண்ணனை வதம் பண்ணணும்னுட்டு வந்தவனுக்கு போய் எத்தனை எத்தனையோ நாட்கள் தபஸ் பண்ணி பெறக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த ஒரு மோட்சத்தை இவர் கொடுத்தார். இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம், கண்ணனுடைய அனுகிரகத்தினுடைய விஷயம். சபதி சகஜாம் சந்திரஷ்டும் வாமிருதாம் கலு பூதனாம் அனுஜமகம் அப்யக்ரேகத்வாம் பிரதீட்சிதுமே பவாம் சமண நிலையம் யாதே தஸ்மின் பகே சுமனோகணை கிரதி சுபம சுமனோ பிருந்தம் பிருந்தாவனாதே கிருஹவை யதாம். இவனுடைய சகோதரி பகாசுரனுடைய சகோதரி பூத்தனை. அப்ப நீ அம்மா அக்கா எப்படி போனாலும் அந்த வழியா நீயும் போடாப்பா, சீக்கிரம் போ, நீ அவள அக்காவும் தம்பியும் ஒரே வழியில போகட்டும்னு நினைச்சிட்டு சபதி சகஜாம் சந்திரஷ்டும் வா மிருதாங்கலு பூத்தனாம் அனுஜம் அகமபி அக்ரே கத்வா பிரதீட்சிதும் ஏவவாம். இப்படி அகாசுரனை இல்ல, இதுக்கப்புறமா இவனுடைய தம்பி அகாசுரன் ஒருத்தர், அந்த அகாசுர வதத்தை அடுத்ததா சொல்ல போறேன். அப்ப தம்பி வரப்போறான், அதுக்கு நம்ம முன்ன போய் காத்துட்டு இருப்போன்றதுக்காகவோ எதுக்கானனா ஒண்ணு இருக்கட்டும், இந்த பகாசுரனை இங்க இருந்து அணைச்சு வச்சுட்டேறான். சுமனோ குணே சுமனோ பிருந்தம் இப்படி பண்ண தேவதைகள்லாம் புஷ்பவருஷ்டி வருஷிச்சா என்றெல்லாம் சொல்லி சொல்ற. ததா பகாரிம் சுரலோக வாசினம் சமாகிரன் நந்தன மல்லிகாதிபி சமீடிரே ஜானக சங்கசம்பவை தத்வீட்சிய கோபாலசுதா விசிஸ்மீரே. தேவதெல்லாம் இந்த பகாசுர வதம் பண்ணின பிற்பாடு அந்த பெருமாள் கண்ணன் பகாசுர வதம் பண்ணின பிற்பாடு தேவதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட புஷ்பவருஷ்டி வருஷிச்சாலாம். அந்த புஷ்பவருஷ்டி வருஷிச்ச ஒரு சன்னிவேசத்துல மீதி பேர் எல்லாரும் கோபர்கள் எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாலும் அப்படியே ஒரு இது என்னடா இது எவ்வளவு பெரிய ஒரு பட்சி, இந்த மாதிரி பட்சி இது வரைக்கும் கைலாசம் மாதிரி இருக்கிற ஒரு பட்சி இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, வெளுவெளியில்னு இருக்கிற ஒரு கொக்கு, இப்படிப்பட்ட அந்த அசுர ரூபத்தில் அசுரமேனே கொக்கு ரூபத்துல வந்ததை அனாயாசமா கண்ணன் அதை கிழிச்சு போட்டேற அப்படின்னு இதை நினைச்சு நினைச்சு பார்த்து பார்த்து கோபால சுத்தர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா. இப்போ அவ எல்லாரும் என்ன பண்ணிட்டா அப்படின்னா கண்ணனை ஒரு பெரிய ஒரு ஆபத்துல இருந்து வெள்ள வந்து எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே அந்த பட்சி கண்ணனை முழுங்கிடுச்சு. திடீர்னு பார்த்தா கண்ணனை காணாத போயிட்டா கண்ணன் முழுங்கினத்தை பார்த்தா இவ்வளவு. ஒரு கணம் கழிச்சு அந்த கண்ணனை வாந்தி எடுக்கிற மாதிரி அந்த பட்சி வெள்ள தள்ளிடுத்து, அதையும் இவா பார்த்திருந்தா. அடுத்த கணத்துல வஜ்ராயுதம் மாதிரி இருந்திருக்கிற தன்னுடைய அலகுகளால கண்ணனை குத்தி குத்தி வதம் பண்ணணும்னு பார்த்தது. திடீர்னு ஏந்து கண்ணன் ஏந்து ஒரே கணத்துல அதனுடைய அலகு வாய பிளந்துட்டோம். அந்த பிளந்து இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போட்ட இத்தனை விஷயத்தையும் பார்த்த உடனே யாருக்குதான் ஆச்சரியமா இருந்துட்டு இருக்காது, எல்லாரும் பிரார்த்தனை. அதே சமயத்துல இந்த இந்திரியங்கள் பிராணன் வெளியில கிளம்பிச்சு ஐயோயோன்னு இந்திரியங்கள்லாம் அடிச்சுக்கிறது. அப்ப சரி நான் போகல நான் இருக்கேன்னு பிராணன் திரும்பி வந்தாக்க இந்திரியங்கள்லாம் எப்படி அப்பாடான்னு நிம்மதியா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம கண்ணன் நம்மளோட வந்துட்டான்னு ஒரு பெரிய ஒரு ஆஸ்வாசத்தோட பலராமர் முதலிய கோப கணங்கள் எல்லாரும் இருந்தாலும் அந்த வந்த உடனே கண்ணனை எல்லாரும் அணைச்சுக்கிறா. கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லி பரிரப்ய நிர்வதாக பிரணீயவத்தான் விரஜமேத்ய தஜகுஹும். எல்லாரும் அங்க காட்டுல மாடு மேய்ச்சிருந்தாள் இல்லையோ கண்ணுக்குட்டி மேய்ச்சிருந்தவா எல்லாரும் தங்கள் இடத்துக்கு அங்க ஒரு அதுக்குள்ள ஒரு கிராமம் மாதிரி ஒரு டென்ட் மாதிரி அடிச்சிருக்காள் இல்லையோ அந்த இடத்துக்கு மாட்டெல்லாம் ஓட்டின்ட்டு போனாலாம். அந்த ஓட்டின்ட்டு போகச்சே என்ன பண்ண அப்படின்னா
இந்த பகாசுர வதம் பண்ணின பிற்பாடு அந்த கொக்குனுடைய இறகு வெள்ளவெளீர்னு இருக்கு நிறைய. அந்த இறகெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாளாம் இவெல்லாம். எடுத்துட்டு போய் அவ ஊர்ல தெருவுல மாவல தோரணம் கட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்காளாம். சுவாமி தேசிகன் சாதிக்கிற சபட்ச கைலாச நிபஸ்ய கோபாஹ பகஸ்ய பக்ஷான் அமிதோப பந்து. நாலு பக்கத்துலயும் தோரணம் கட்டுற மாதிரி அந்த கொக்கனுடைய இறகுகளை எல்லா இடத்துலயும் கட்டி வச்சிருக்காளாம். வனம் ததன்யான பிகோர விருத்தானு கேத்தும் பிரவருத்தா இவ கேது மாலாஹ. இந்த காட்டுல யாரானா கண்ணனுக்கு தீங்கு நினைக்க விரும்பினார்களே ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதாக இருந்துட்டு இருக்கான். பகாசுரன் எவ்வளவு பலிஷ்டன், அவனுக்கு நேர்ந்த கதியை ஞாபகப்படுத்தி பார்க்கோ, அதை எண்ணி பாருங்கள், அந்த கதி தான் உங்களுக்கும் ஏற்படும். இந்த வனத்துக்கோ இந்த வனத்துல சஞ்சரிக்கிற மாடு மாடு மேய்ப்பவர்களுக்கோ ஏதானோ ஒரு தீங்கு விளைவிக்கணும்னு நினைச்சாக்கா அந்த கண்ணனுடைய ரட்சணத்துல இருக்கிற நாங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இருக்கும், எங்களுக்கு உங்களால எந்த தீங்கும் வராது, உங்களுக்கு பகாசுரனுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும்னு அதை தெரியப்படுத்துற மாதிரி எல்லா இடத்துலையும் தோரணம் கட்டி வச்சிருக்கான்னு சுவாமி தேசிகன் யதவாத்யத்துல சாதிக்கிற. இங்க நடந்த சமாச்சாரத்தெல்லாம் சாயங்காலம் போய் மல்ல சொல்லுவார். இந்த சமாச்சாரத்தெல்லாம் கோபர்கள் ஒவ்வொருத்தரும் ஆற்றுல போய் சொல்லி சொல்றாளாம். அப்ப பார்த்த உடனே அஹோ பால அஹோபதாஸ்ய பாலஸ்ய பகவோ மிருத்யவோ பவன்னே அப்பியாசீத் விப்ரியம் தேஷாம் கிருதம் பூர்வம் யதோபயம் அதாபி அபிபவந்தேனம் நைவதே கோரதர்சனாக. என்னடா இது, கோகுலத்துல இருக்கச்சேதான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஆபத்து வருதுன்னு நாம நினைச்சோம், எங்க வந்தாலும் இப்படி இருந்துட்டு இருக்க, இது என்னதுன்னே தெரியுதில்லையே. அஹோ பிரம்மவிதாம் வாச்சா நாசத்தியா சந்தி கருகிச்சுட்டு கர்கோ எதாக பகவான் அன்வபாவி ததைவ ததுன்னு. இந்த குழந்தைக்கு பேர் வெக்கச்சையே கர்கர் சொன்னேர். தவார்பா இந்த குழந்தைக்கு நிறைய ஆபத்தெல்லாம் இருக்கு, ஜாகிரதையா பாத்துக்கோங்கன்னு சொன்னேர். அந்த பிரம்மவித்தனுடைய வார்த்தை எப்பவும் பொய்யாகாதுன்றது எனக்கு நல்லா தெரியறது இப்போ அப்படின்னு சொல்லி, அந்த எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய கதையும் ராமனுடைய பலராமனுடைய கதையும் சொல்லிண்டு, ஆனாலும் அதே சமயத்துல கண்ணனையும் ராம் பலராமரையும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றத நினைச்சுண்டு ஒரு சந்தோஷமாக தன்னுடைய காலங்களை தங்களுடைய காலங்களை பிருந்தாவனத்துல கழித்தார்கள் என்பதாக சொல்ற. கண்ணனும் பலராமனுமோ அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற குழந்தைகளோட கூட சந்தோஷமா விளையாடிண்டு இருந்தா என்று சொல்ற. நிலாஜனை சேது பந்தை மர்கடோத்ப்ளவநாதிபி ஜஹதரு வ்ரஜே. அதுல சில விளையாட்டுகள், அதுல என்னென்ன, நிலாயனை சேதுபந்தைஹி மர்கடோத்ப்ளவநாதிபிஹின்னு சொல்றது. இப்ப சின்ன குழந்தைலாம் தாண்டிட்டோம், அந்த குரங்கு மாதிரி தாண்டி தாண்டி போறதுன்னு ஒரு விளையாட்டு. இந்த மரத்துல ஏறி இந்த மரம் இந்த கலையில இருந்து அந்த கலையை பிடிச்சுண்டு அந்த கலையை பிடிச்சுண்டு அப்படி அப்படியே ஏறி தார தூரம் தூரம் போறது, கீழே கால் வைக்காதையே போறதுன்றது அது ஒரு விளையாட்டான். அந்த மாதிரி விளையாட்டு. அதே மாதிரி ஒரு கட்டி இவரை தாண்டி போக முடியாதுன்றதெல்லாம் அது கிராமத்திலேயே விளையாடக்கூடிய விளையாட்டு. இப்ப இந்த காலத்துல கிராமத்து விளையாட்டுல மாதிரி கயிறு இருக்கிறது இதெல்லாம் பண்ற மாதிரி இந்த விளையாட்டுகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த விளையாட்டுனால கண்ணனும் பலராமரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த திருவாயிர்பாடியில எழுந்தொழி இருந்த அதான் பிருந்தாவனத்துல விளையாடு இருந்தான்றத இங்க சொல்லி சொன்ன. அந்த கண்ணனுடைய அனுகிரகம் இன்றைய தினம் மாட்டு பொங்கல் தினம்னு சொல்லி பண்றதுனால மாடுகளையே ரட்சணம் பண்றதே தாம் புருஷார்த்தமாக அதுதான் தன்னுடையதுன்னு சொல்லி கண்ணன் காண்பிச்ச வழியில கோரக்ஷணம் பண்ணிண்டு அந்த கோக்களுடைய சமிருத்தியும் பிராமணர்களுடைய சமிருத்தியும்
அண்ணனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவதற்கு காரணமாக இருக்கும்ன்றத தெரிவிச்சுண்டு இதன் மூலமாக நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.